இந்த நாள் இனிய நாள். இன்றைய சிந்தனை, லட்சியத்தை நோக்கி. லட்சியத்தை நோக்கி பயணப்படும் பொழுது தடைகள் வரலாம், சவால்கள் எதிர்த்து நிற்கலாம், தோல்விகள் ஏற்படலாம். அவ்வாறு தடைகள் ஏற்படுவதும் சவால்களை எதிர்கொள்வதும் இயற்கையாக நடக்கக்கூடியதுதான். ஆம், வெற்றி பயணத்தில் சோதனைகள் இல்லை என்றால் அது சாதனை பாதை அல்ல, சாதாரண பாதை. அது வளர்ச்சி பாதை அல்ல, வட்டப்பாதை. ஆகவே எவ்வளவுக்கெவ்வளவு சவால்களையும் பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்கள் லட்சியம் உயர்ந்தது, நோக்கம் உயர்ந்தது என உங்களை நீங்களே ஊக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். சோதனைகளை கண்டு பின்வாங்காமல் நமது முயற்சிகளை அதிகரிக்க வேண்டும். ஆம், சோதனைகள் வருகிற பொழுது நம்முடைய இலக்கை சுருக்கிவிடக்கூடாது, லட்சியத்தை குறைத்துவிடக்கூடாது. சோதனைகளும் சவால்களும் எதிர்கொள்கிற பொழுது நமது முயற்சியையும் உழைப்பையும் பன்மடங்காக மாற்ற வேண்டும். முடியும், முயற்சித்தால் முடியும். எப்பொழுதும் உற்சாகத்துடன் செயல்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். உழைப்புத்தான் ஆனந்தம் என்கிற மனநிலையில் முயற்சிகளை மேற்கொள்ளுகிற பொழுது முடிவுகள் எல்லாம் வெற்றிகளாகவே மலரும். ஒவ்வொரு நாளும் ஒரு சில மணித்துளிகளாவது அறிவு வளத்தை பெருக்கிக் கொள்வதற்கு நாம் ஒதுக்க வேண்டும். அறிவு அற்றம் காக்கும் கருவி என்றார் வள்ளுவர். துன்பத்தை போக்குவதற்கு அறிவை விட சிறந்த ஆயுதம் வேறு எதுவும் இல்லை. ஆகவே அறிவுதான் எக்காலத்திலும் ஒருவரை உயர்த்துகிற மாமருந்து, மந்திர சக்தி. அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு புதிய நூல்களை வாசிப்பது, புத்துணர்வு கொடுக்கும் லட்சிய பாடல்களை கேட்பது, ஊக்கமளித்து உற்சாகமூட்டும் நபர்களோடு உரையாடுவது என உங்களை நீங்களே ஊக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். நேரம் போகவில்லையே என்று புலம்புகிறவர்கள் தோல்வியின் திசையை நோக்கி பயணப்படுகிறார்கள். நேரம் போதவில்லையே என்று துடிப்பவர்கள் வெற்றியின் திசையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். புதிய லட்சியத்தை நோக்கி பாதைகளை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன் என்பார்கள். துருப்பிடித்து தேய்வதை விட உழைத்து தேய்வதே உயர்வானது என்ற சிந்தனையோடு பயணப்பட்டுக் கொண்டே இருங்கள். தற்போதுள்ள COVID-19 ஊரடங்கு சமயத்தில் இல்லத்தில் இருப்பதையே நல்லதாக கருதி நல்ல நூல்களை வாசித்து அறிவு வளத்தை பெருக்குங்கள். அயல் மொழியையும் கற்று மொழித்திறனை மேம்படுத்துங்கள். நீங்கள் செய்கிற வேலை குறித்த திறன்களை வளர்த்து சவால்களை சந்திக்க தயாராகுங்கள். இல்லத்தில் உள்ள பெற்றோரிடமும் குழந்தைகளிடமும் நேரத்தை பகிர்ந்து அவர்களை குதூகலப்படுத்துங்கள். இதுவும் கடந்து போகும், இன்னல்கள் மறைந்து போகும் என்ற நம்பிக்கையோடு முயலுங்கள். இந்த நாள் இனிய நாள். இனிவரும் நாட்களும் இனிய நாளாக அமைவதற்கு நல்வாழ்த்துக்கள்.